மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் 264வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது ரெஜிமெண்ட். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் 1758ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் உருவாக்கப்பட்டது. பின்னர் மதுரை கிளையில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் எழுப்பப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 1947 வெலிங்டனில் உள்ள ஸ்ரீ நாகேஷ் பேரக்ஸுக்கு மாற்றப்பட்டது. ரெஜிமெண்டல் அதன் 2.5 நூற்றாண்டுகளுக்கும் மேலான புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டுள்ளது மற்றும் இன்று அதன் 264வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. இந்த சிறப்பு நிகழ்வை நினைவு கூறும் வகையில் படையணியின் உயிர்நீத்த மாவீரர்களின் உயரிய தியாகத்தை போற்றும் வகையில் போர் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பிரிகேடியர் சுனில்குமார் யாதவ், கமாண்டன்ட் எம் அரசி மற்றும் ரெஜிமெண்டின் மூத்த அதிகாரிகள் மற்றும் படை வீரர்கள் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தாய்நாட்டிற்காக ஆற்றிய மிக உயர்ந்த தியாகத்திற்காக செயலில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்ந்தனர். ஸ்ரீ நாகேஷ் பேரக் சதுக்கத்தில் ஒரு சிறப்பு சைனிக் சம்மேளனமும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் சிறந்த கலைஞர்கள் தளபதியால் பாராட்டப்பட்டனர். பிற்பகலுக்கு பிறகு ஒரு முன்னாள் படை வீரர் ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் படை வீரர் அதிகாரி மற்றவர்களுடன் ரெஜிமெண்ட் சேவை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்.